ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்னைக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எப்பயும் போல் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் நியூ ஸ்கின் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி யாருக்கு அந்த ஸ்கின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம குயினுக்கு. அந்த குயின் பேர் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் குயின். இந்த ஜங்கிள் குயினோட நம்மளோட வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்கிள் குயினுக்கு வந்து அவங்க தந்திருக்க மேஜிக் ஐட்டம் வந்து ஒர்த்தா, இந்த கோல் பாஸ் வந்து போடுறது ஒர்த்தா இல்லை வேண்டாவா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாகினி மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா கடல் கண்ணின்னு நினச்சேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஸ்கின்னை பார்க்க சொல்ல, ஓகே கடல் கண்ணி மாதிரி இந்த வாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கடல் கண்ணி இல்லை, அது பின்னாடி வரது வந்து நாகினி தான். அதாவது பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு வந்து மனுஷனாகவும் மிச்சம் பாதி உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாகவும் இருக்கிறது தான் நாகினி. நம்ம ஆளுங்கள் நாகினி தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு அநேகமாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸை வந்து தமிழ் சீரியல்லாம் நிறைய பார்த்துட்டு, தமிழ் சீரியலில் தமிழில் டப்பிங் பண்ணப்பட்ட ஹிந்தி சீரியல்லாம் நிறைய பார்த்துட்டு நம்ம இந்தியன்ஸ்க்காக ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாகினியை ரிலீஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஃபாரினில் நாகினி இருக்குமா எனக்கு சரியாக தெரில. அவங்களாம் நாகினி வச்சு படம் எடுத்துருப்பாங்களா? மேபி சைனீஸ் சைடு தெரிலாம்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே நம்ம வந்து இது நாகினின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடல் கண்ணி அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணேன். கடல் கண்ணினா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதி மனுஷ உடம்பாகும் மிச்சம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் வரும், அது பார்க்கறது நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து நாகினி தந்து வச்சுருக்கான்னு. சரி கொடுங்க பரவாயில்ல, இது பார்க்கறதுக்கு எப்படி இது அப்படின்னு எனக்கு கேட்டீங்க. இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜங்கிள் குயின். அதுலேயும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருந்தது. ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ரொட்டேட்லாம் பண்ண முடியாது, சரி விடுங்க. ஆனால் வந்து நார்மலாக நம்ம பார்க்குறது வந்து கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பயங்கரமாக காட்டுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் உள்ளே பார்க்க சொல்ல லைட்டாக கொஞ்சம் பொம்மை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் அப்படியே வேறு லெவலில் காட்டுவாங்க. வீடியோவில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் உள்ளே பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் நம்மளோட நாகினின்னு நினைக்கிறேன். அது பார்த்தா நாகினி மாதிரி ஆகுது, சரி விடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குயின் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து எக்ஸாக்டாக நாகினி தான். கடல் கண்ணி கொடுத்துருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாகினி கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே, இப்படி தான் இருக்குது ஸ்கின்னு. உங்களுக்கு பிடிச்சா இந்த ஸ்கின் வாங்க, இதை வாங்குங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா வாங்குன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒன்றும் மற்ற ஸ்கின்னா விட இது நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் கவர் பண்ண மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குயினியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுது. குயினுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாடி தந்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாகினி ரேஞ்சில் வந்து இதை வந்து வச்சுருக்கு. மற்ற எந்த ஸ்கின் குயினோட ஸ்கின் அல்ல வேறு ஏதாவது ஸ்கின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குயினை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாது, ஒரு மனுஷன்லேருந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் டவர் மாதிரி இப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற எதுவும் அந்தளவுக்கு குயினை வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மேஜிக் ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க இதை வாங்குறது ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துலாம். மெயினான மேஜிக் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பில்டர் போர்ஷன், லெபார்ட்டரி போர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருயின் ஆஃப் எலிக்சர், ருயின் ஆஃப் டார்க் எலிக்சர், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ருயின் ஆஃப் கோல்டு எல்லாமே வந்து தந்துருக்காங்க. கண்டிப்பாகவே இந்த மூணுத்தையே தந்துட்டு கீழே மூணு புக்கே நம்ம தந்துட்டா அதை வந்து வாங்கிடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறுத்தையுமே கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொதப்பி வச்சுருவாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருயினு பார்த்தா பில்டர் ருயின் அந்த மாதிரி ஏதாவது ருயினை கொடுத்து சொதப்பி வச்சுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் பேக் மாதிரி தந்துடுறாங்க. ருயின் ஆஃப் கோல்டு, ருயின் ஆஃப் எலிக்சர், ருயின் ஆஃப் எலிக்ஸ் டார்க் எலிக்சர் மூணுமே உங்களுக்கு தந்துடும். அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹேமர், புக் ஆஃப் ஸ்பெல்ஸ், புக் ஆஃப் ஃபைட்டிங் இந்த மூணு புக்ஸையும் சேர்த்து உங்களுக்கு தந்துடும். புக் ஆஃப் எவ்ரி திங் எக்ஸ்ட்ரா தந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வந்து நமக்கு தராங்க. அதனால் வந்து இதை வாங்குறது ஓரளவுக்கு ஓகே தான், நம்ம வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்காக மணி செலவு பண்ணி வாங்குவீங்க அப்படின்ற பட்சத்தில் வாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணாமல் இல்லை, நானும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இது இருக்கும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கிங்கோட ஸ்கின் மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து ஸ்கின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்குறதுக்காக தான் கண்டிப்பாகவே நான் அந்த ஸ்கின் வந்து வாங்கினேன். மற்றபடி அந்த ஸ்கின் வாங்கினதுக்கும் எனக்கும் வந்து வேறு எந்த இதுவெல்லாம் இல்லை. ஸ்கின் வாங்குறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போகிறதுக்காக தான் ஸ்கின் வாங்கினேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து இந்த யூடியூப் சேனலே வந்து அது வந்து $100 கிட்ட போனால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் ₹1 கூட என் கையில் வந்து இன்னும் சேரல, அந்த மாதிரி எதுவும் இன்னும் சம்பாதிக்கல. ஏன்னா நான் $100 வந்து ரீச் பண்ணல, அதுக்குன்னு நமக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சேனல் இல்லையா, அந்தளவுக்கு வந்து பெருசாலாம் இதுவாகாது. இதில் மூலயமா நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மூலயமா நான் சம்பாதிச்சா மேபி நான் வந்து இந்த மாதிரி ஸ்கின்லாம்
தான் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் இன்னும் என்கிட்ட எதுவும் நான் சம்பாதிக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போகிறேன், ஓரளவுக்கு சேலரி வந்து எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சம்பாரிச்சா இதில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருக்கே கண்டி. இதுக்கு நான் இப்போ புதுசாக ஸ்கின் வாங்கி நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவு ஐடியா இல்லை. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க, நான் வாங்குறவங்களும் வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டீங்க, சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஆனால் கண்டிப்பாக வாங்கணும், வாங்கியே ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய பிளேயர்ஸ் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறவங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்லாம் வாங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்படியே பரவாயில்ல, நான் ஸ்லோ கேமே அப்படியே விளையாடி. ஏன்னா நீங்கள் ஸ்கின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய புக்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பில்டர் பூஸ்ட் அந்த மாதிரி நிறையலாம் தருவாங்க, உங்களுக்கு நிறையவே அட்வான்டேஜ் இருக்கும். இங்கே பாருங்கள், 10% பில்டர் பூஸ்ட். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து 10 நாளில் முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 நாள்லேயே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து 20% பில்டர் பூஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 20% காஸ்ட் ரிடக்ஷனாக இருக்கும். காஸ்ட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங் வந்து 1 கோடி கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 80 லட்சம் கொடுத்தே வாங்க முடியும். இதெல்லாம் வாலுக்கு வந்து செம் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வால் வந்து போனோன்னா எனக்கு வந்து 70 லட்சம் ஆகுது. இந்த 70 லட்சத்தை நான் வந்து 10% வந்து 20% மைனஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக நம்மளை 10 or 20 வருமானு தெரியல. சரி, நம்ம 10 வச்சுக்கலாம், 10% தான் வரும்னு நினைக்கிறேன். மேபி 20 வரும்னு நினைக்கிறாமல் 20% வரும், 40 lakhs. அப்படின்னா 1 times 2 times 14 14 லட்சம் உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 56 லட்சத்திலே இந்த வால் வந்து போடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வாங்கினா உங்களுக்கு செம் அட்வான்டேஜ் வரும். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக முடிக்கலாம் நீங்கள் கோல்டு பாஸ் வாங்கினா. ஆனால் அப்படி தான் முடிக்கணும், அப்படி தான் விளையாடணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்படி விளையாடுறவங்களாம் சீட்டிங் பண்ணுறாங்களே, காசு இருந்தால் அப்போ சீக்கிரம் முன்னேறலாமா அப்படின்லாம் இல்லை. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் காசு இருந்தால் நீங்கள் வந்து சீக்கிரமாக டெவலப் பண்ணி முன்னேறலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட அட்டாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் உள்ள ஹீரோ வந்து அட்டாக் பண்ணால் அதிகமான டேமேஜ் பண்ணும். இப்போ நான் என்ன என்ன ஸ்கின் இது பார்ட்டி ஸ்கின் வச்சுருக்க கிங் வச்சுருக்கேன். இந்த கிங் போயிட்டு இன்னொரு கிங், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க கிங்கை வந்து அட்டாக் பண்ண சொல்ல இவனுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா வந்து ஸ்கின் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் கேம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகிறது வந்து சீக்கிரம் டெவலப் ஆகிறாங்க, காசு இருக்கணும் சீக்கிரம் டெவலப் ஆகிறாங்க அப்படின்றது வந்து ஓகே பரவாயில்ல விடுங்க, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் அவங்க டெவலப் ஆகிறாங்க, அதை வந்து ஓரளவுக்கு நம்ம விட்டுலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து எதுவுமே வந்து மாற்றம் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜாலி கிங் வச்சிருந்தா ஜாலி கிங் வந்து அதிகமான டேமேஜ் இருக்கும் நார்மலான கிங் விட அப்படின்ற மாதிரிலாம் கிளாஷ் கிளான்ஸ் எதுவுமே மாதிரி. நீங்கள் காசு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து அட்வான்டேஜாக அட்டாக்கில் இல்லை டிஃபென்ஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. மேபி நீங்கள் டெவலப்மெண்ட்டில் வேணால் அடுத்தவங்களோட சீக்கிரமாக டெவலப் பண்ணி போகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த விதிலையும் அட்வான்டேஜாக இருக்காது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்த ஸ்கின்னு. இது வேணும்னா வாங்க, இல்லாட்டி உங்கள் இஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வாரட்டாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.